ஆவரேஜ் தான் ப்ரோ, ஆவரேஜ் ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம். அந்த மாதிரி படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஒரு பெரிய கம்பேக் ஆஃப்டர் பில்லாக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு அவங்கள பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில். சென்டிமெண்ட்ஸி நல்லா இருந்துச்சு. அட்லீ படம் நான் சொல்லவே தேவை, சென்டிமெண்ட்ஸி எல்லாம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதெல்லாம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் சூப்பராக காமிச்சிருந்தார். ஆக்சுவலாக இதை தவிர்த்து படத்தில் நிறைய லேக் இருந்துச்சு. லேக்ன்றத விட கடுப்பான சீன்லாம் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக உதாரணத்துக்கு லிப்ஸிங் இஷ்யூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஹீரோ ஹீரோயின் என்ட்ரி இதெல்லாம் கூட ஓகே பரவாயில்ல ஓரளவுக்கு பார்த்துடலாம். பட் ஆனால் மேஜராக நமக்கு எங்கே ரொம்ப கடுப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டருக்குலாம் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க இல்லையா. மேஜராக டப்பிங் படம்னாலே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தான். அதெல்லாம் விடிவி வாய்ஸ் கொடுத்தாங்க, ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ரெண்டாவது மியூசிக்கும் பெருசாக செல்படுக்கல, ஒன்றும் பாட்டுங்களும் ஒன்றும் பெருசாக இல்லை. லாஸ்ட்டாக அந்த ராமையா வஸ்தாவையா பாட்டு அது கூட கேட்டு கேட்டதாலும் நமக்கு பிடிச்சது. மற்றபடி படத்தில் நிறைய விஷயம் லேக்னு சொல்லலாம். ரெண்டாவது அட்லீ படம்னாலே நமக்கு தெரியும் நிறைய சீன்களை பிச்சு பிச்சு தான் உள்ளே போட்டுருப்பாப்புல ஆள். அந்த மாதிரி தான் இதுலேயே வந்து மெர்சல் வாட வரும், நமக்கு விவேகம் மாதிரி இருக்கும். மொத்தத்தில் படத்தோட ஸ்டோரி வந்து சர்தார் தான், ஃபுல்லாகவே சர்தார் பார்ட்டுன்னு சொல்லலாம். இதை பேசிக்காக லேக்ன்றதை விட கொஞ்சம் அங்கங்கே கடுப்படிக்குது, ரொம்ப போதும் விடுங்கடான்ற மாதிரி இருக்குது. அதாவது கிளைமேக்ஸ் முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கிளைமேக்ஸ் மாதிரி வர மாதிரிலாம் காட்டுறதால் கொஞ்சம் கடுப்படிக்குது. அவ்வளோதான் வேறு ஒன்று. அது ஓகே, நல்லா தான் இருக்குது. ஷாருக் கான் ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். டுவல் ரோலில் ஓகே, அது வந்து இன்டர்வல் சீனில் ரிவீல் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அங்கே பார்க்கும் போது டே இது மெர்சலுக்கு மாதிரி வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுவல் ரோல் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக அது அது கடுப்படிக்கிறது நல்லா தான் போகும். ஆக்டிங் லேக் இல்லாமல் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா கார்பரேட் வில்லன் மாதிரி கோட் சூட் போட்ட பெருமாள் பிச்சை மாதிரி நடிச்சிருக்காப்புல. அதாவது கார்பரேட் வில்லன் பட் ஆனால் வந்து லாங்குவேஜ்லாம் லோக்கலாக பேசுவாப்புல. அவருக்கு அவருக்கு எது செட் ஆகும் அதை பண்ணியிருக்காப்புல. அதான் சிம்பிளாக சொல்ல கோட் சூட் போட்ட பெருமாள் பிச்சை மாதிரி பண்ணியிருக்காப்புல, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆவரேஜ் தான், ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் சுத்தமாக போர் அடிச்சுது. செகண்ட் ஹாஃப் மட்டும் ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப ரொம்ப லேகிங்காக இருந்தது படம். அதுவும் புதுசாக வித்தியாசமாக அந்த மாதிரி அட்லி படம்னா ஒரு மாஸ் மசாலா தான், பட் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் டைட்டராக இருந்துருக்கலாம் ஸ்க்ரீன் ப்ளே. ரொம்ப லாக் இருந்த மாதிரி இருந்து செகண்ட் ஹாஃப்லாம் எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு படம். ஷாருக் நல்லா பண்ணியதா, ஷாருக் அண்ட் ஃபேன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாஸ் அந்த மாதிரி, மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எனக்கு தெரியல, இப்படி எனக்கு பர்சனலாக பிடிக்கல எனக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக அந்த மாதிரி இருந்தது எனக்கு. விஜய் சேதுபதி ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ இல்லை, ஒரு ரெண்டு சீன் இருந்தார். செகண்ட் ஹாஃபில் தான் ஓரளவுக்கு வராரு, பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ரோலை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவங்களாம் சின்ன சின்ன ரோல் தான், ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. அவங்களாம் சின்ன சின்ன ரோல் தான் அவங்களுக்கு. நிறைய அவரோட படங்களே நிறைய மாஸ் அதாவது மெர்சல் தெரி அதெல்லாம் கலந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு படம். ப்ளஸ்ஸுனா என்ன, கொஞ்சம் ஸ்டைலிஷாக ஷாருக்காக காமிச்சிருக்காங்க. நெகட்டிவ் வந்து ஸ்க்ரீன் ப்ளே லென்த்து, பயங்கர லென்த்து படம். செகண்ட் ஹாஃப் மட்டுமே ஒரு பெரிய படமாக போகுது. லென்த் செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்து, ஒரு அட்லீஸ்ட் ஒரு முக்கால் மணி நேரமாக கட் பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஹாஃப். ஒரு பீஜம் அந்த படம் ஃபுல்லாக அந்த ஒரு பீஜம், ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருவாட்டி அந்த பீஜம் டடா டடையன் டடா டடையின்னு படம் ஃபுல்லாக அந்த பீஜம் தான். ஓரளவுக்கு ஓகே தான் படம். ஷாருக் கான் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும், மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எனக்கு தெரியல ஒரு ஒருத்தருக்கு, பட் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. எனக்கு படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா படம், கிரேட்டாக இருக்குண்ணா. டபுள் ஆக்ஷன் ப்ரோ, வேறு லெவல் இருக்குது ப்ரோ. ஆ கிரேட்டு, எல்லாமே சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே கிரேட்டாக இருக்குது ப்ரோ. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு படம். அரசியல் பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு. டியூல் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது படம். இல்லை அதான், அதுமாரி எதுவும் கிடையாது, சும்மா நல்லா பண்ணி பயங்கர செலவு பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ட்ரை பண்ணியிருக்காங்க பாலிவுட் ட்ரெயின். இல்லை இல்லை, நல்லா இருந்துச்சு. இதான் மெர்சல் பார்ட் டூ. விஜய் தமிழ் எப்படி வச்சுருந்தாரோ அது மாதிரி இப்போ ஷாருக் கான் அதே தான் வச்சிருக்காரு. அதே மாதிரி அரசியல் பாலிடிக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு வந்து. ஆ நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதான் சொன்னேன், மெர்சலோட எஃபெக்ட் அது அப்படியே இருக்குது, இருக்கு. ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது. ஷாருக்கான பார்க்கும்போது விஜய் பார்க்குற மாதிரி தான் இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக்கெல்லாம் நம்ம அனிதர் தான் தெரியும் எல்லாம், திருப்பி அவர் படத்தில் இருந்து திருப்பி அவர்தான் போட்டிருக்காரு. தெரிய மியூசிக்லாம் வருது நடுவில், ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் படம் மாதிரி தான் இருக்குது. நிறுத்தி கேட்குறீங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை எதுவுமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு, அவள் தான் வேற ஒன்றும் கிடையாது. அட்லியோட மூவி எல்லாம் பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு, எப்படி தெரி பிகில் மெர்சல் எல்லாம் கலந்த மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸில் மங்காத்த மாதிரி இருந்துச்சு, சூப்பர். அட்லியோட டைரக்ஷன் நல்லா இருக்கு, டூயல் ரோல் எப்படி பண்ணிட்டாரு. அல்டிமேட்டுங்க, அது ஆக்ஷன் மூவி, அது மெயின்லி லேடிஸ்க்கு விட ஜென்ஸ்க்கு நல்லா. 3 ஹவர்ஸ் போர் அடிக்காம போகுதா படம்? போர் எல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. படத்தை பத்தி என்ன கரெக்ட்டா சொல்லிருக்காங்க, ஃபார்மிங்கு எல்லாம் இப்போது நடக்கிற சீட்டிங், இது சாரி எப்படி சொல்கிறது, ஐ டோன்ட் நோ தமிழ், சாரி.
நல்லா இருந்தது ஜி. அட்லீ செம்மையாக பண்ணியிருக்கிறாரு, அவர் எப்பயும் போல் இருக்கிற டைரக்ஷன்ஸ் தான். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, எங்கேயுமே எனக்கு லேகாக தெரியல எனக்கு. ஸோ மாசா நல்லா செம்மையாக போச்சு. வா, ஐ லவ் ஷாருக் கான், சூப்பராக இருந்தது. சரி, சூப்பராக இருந்தது. நம்ம அட்லீ எப்படி ஒரு பிகில் டூயல் ரோல் கொடுத்தாரோ அந்த மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது. அவரோட லாஸ்ட் ஸ்டைலில் கரெக்டாக பண்ணியிருக்கிறார், சூப்பராக இருக்கும். அட்லீ வந்து சொல்லவே வேணாங்க, அவர் என்ன தான் காப்பி கேர்னு எல்லாம் சொன்னாலும் அவர் சம்பவம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே மைனஸ்ன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தளபதியோட நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அவர் ஃபேன் பாயிண்ட்றது இதிலே ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஷாருக்கான் வந்து கல்ட்டு பண்ணியிருக்காரு மனுஷன், ஒரு ஒரு சீனை வந்து கல்ட்டு பண்ணியிருக்காரு, அந்த ட்ரஸ்ட்டை வந்து அவர் பிரேக் பண்ணல. ஸோ அந்த மாதிரி, ஸோ நல்லா ஆ ஆமாம், முக்கியமாக அவங்க ஃபாதர் கேரக்டர்லாம் அதுதான், அப்படியே நம்ம ரசிக்கலாம், ஒரு சீனும் போர் அடிக்காது. அனிருத் வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ எப்படி ரகுமானுக்கு அப்புறம் நம்ம தலை தான் அனிருத்து தான். ஸோ அனிருத்து அப்படியே சொல்லலாம், நல்லா தான் இருக்குது ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஆ ஓகே, எப்பயும் போல் நான் கரெக்டாக எப்பயும் போல் கொடுக்கறது தான். பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஆ, பாட்டு அப்பப்போ அதிகமாக தான் இருக்குது, பட் ஆனாலும் பாட்டெல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, அனிருத் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டன்ஸா ஓகே, எப்பயும் போல் நார்மல் தான் ப்ரோ, எல்லா படத்துலையும் இருக்கிறதா அப்படியே தான் இருக்குது. ஆ, போர் அடிக்கும் படம், போர் இல்லை, நல்லா பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். சில பேர் ரொம்ப லேக் இருக்கு, லேக் இல்லை இல்லை, அந்த லேக் நார்மலாக பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். என்ன இருந்தாலுமே ஷாருக் கானத்தில் வந்து நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம் தான், அது நல்லா பண்ணியிருக்காரு அவர், நல்லா ஒர்க் பண்ண, எப்படி சொல்கிறது, நல்லா வேலை கொடுத்துருக்காரு அவருக்கு, அதுக்கேற்ற இது இருக்கு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம், கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் ஓகே. அவர் எப்பயுமே வேறு லெவல் தான், பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்னு தோணுது. ஆ, சூப்பராக இருந்தது படம், நல்லா இருந்தது. ஆ, சூப்பராக இருந்தது. அவர் ஷாருக் கான் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த டியூவல் ரோலு. அனிருத் சார் பிஜிஎம் நல்லா இருந்தது, அதே போல் அனல் அர்சு மாஸ்டரோட ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாமே, சாங்ஸ் நல்லா இருந்தது. கண்டென்ட்டு வந்து அது நீங்கள் படம் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும் நல்லா. படம் செம்மையாக இருந்துச்சு, சரியான பிளாக் பஸ்டர், தெரியாக இருந்துச்சு, மெர்சலாக இருந்துச்சு, பிகில் அடிச்சுட்டே பார்க்கலாம் அப்படி இருக்குது. ஷாருக் கான் வந்து அவர் தான் கிங் காங் அப்படின்னு திரும்பி ஒரு தடவை பாலிவுட்டுக்கு அவர் தான் கிங் காங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே செம்மையாக பண்ணியிருக்காரு, செம்மையாக இருந்துச்சு. ரெண்டு ரோல்லையுமே ஈக்குவலாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நயன்தாரா வந்து அவங்க தான் செகண்ட் ஹீரோயின், அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதி. ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஆக்ஷன் அவங்க எதுலேயும் பண்ணதில்லை, இதில் ஷாருக் கான் அளவுக்கு ஈக்குவலாக ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இது வந்து பட்டான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிளாக் பஸ்டராக இருந்துச்சு ஹிந்தியில், அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அவர் விக்ரமில் மாஸ்டர்லாம் எந்த அளவுக்கு ஒரு வில்லத்தனம், ஒரு காமெடி கலந்த வில்லத்தனம் இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது. ஷாருக் கான் விஜய் சேதுபதி ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இல்லை, ஃப்ளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நிறையா வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஆக்ஷன் சீனு வந்துருச்சுன்னா பரபரப்பரன்னு போச்சு. அவர் ஜெயிலர் விக்ரம்லலாம் அவரோட மியூசிக் வந்து படத்தை எப்படி ஒரு லெவலுக்கு மேலே எலிவேட் பண்ணிச்சோ அந்த மாதிரி இதுலேயும் எலிவேட் பண்ணியிருக்கு. தாராளமாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்.